வெல்கம் டு சந்திரமாஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது சிஆர்பிஎஃப்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டலா 1458 வேகன்சி இருக்குது. இதை பத்தின ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் 2016 வந்திருந்த அந்த நோட்டிபிகேஷனை வச்சு என்னென்ன மாதிரி டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனா இப்போ வந்து கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது அபிஷியலாவே வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சிலபஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ல வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே வந்து ஃபுல்லா பாருங்க. எலிஜிபிலிட்டிலையுமே இதுல வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இதுல வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ படிச்சவங்களுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ வந்து நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ வந்து என்ன சிலபஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் தான். ஓகே, யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். நீங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு தான் டியூட்டி பார்ப்பீங்க. ஆனா இது வந்து ஒரு ஆஃபீஸ் டியூட்டி. ஓகே, இது வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப். ஓகே, அதாவது நீங்க ஆஃபீஸ்ல டாக்குமெண்ட் ஒர்க், கம்ப்யூட்டர் ஒர்க் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க. ஓகே, டெய்லி உங்களுக்கு வந்து காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் டியூட்டி இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். ஓகே, சாட்டர்டே வேணா ஹாஃப் டே வந்து ஒர்க் பண்ணலாம். அதுலயுமே வந்து செகண்ட் சாட்டர்டே வந்து ஃபுல் டே வந்து லீவ் தான் இருக்கும். சண்டே எல்லா நாளும் லீவ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் வருதோ அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். ஓகே, அதாவது நீங்க வந்து நார்மலா ஒரு சிவில் ஜாப் மாதிரி தான் பார்க்க போறீங்க. ஆனா யூனிஃபார்மும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட யூனிஃபார்ம் கனவும் நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஜாப் பாக்குற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. ஓகே, 12th நீங்க எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் வேணாலும் எடுத்துருக்கலாம். பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுக்கு மேல நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு இருக்கணும் எல்லா கேட்டகரிக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கணும். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 இருக்கலாம். ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 28 வரைக்கும் இருக்கலாம். எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது 26/1/98 இருந்து 25/1/2005 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதுவே நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 26/1/1993 அப்புறம் இருக்கணும். ஓகே, 25/1/2005 இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 26/1/1995 அப்புறம் இருக்கணும். ஓகே, 1995 இருந்து 25/1/2005 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுல வந்து டோட்டல் வேகன்சி பத்தி நம்ம பாத்திருந்தோம். இதுல ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கு வந்து பாத்தீங்கன்னா 143 வேகன்சி இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1315 வேகன்சி இருக்குது. இதுல எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா வேகன்சி தான். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி எல்லாம் இருக்காது. ஆல் இண்டியா வேகன்சி தான். நீங்க வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்தியாவில எங்க வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதுல வந்து கண்டிப்பா ஒரு 3-4 ஒருக்கா டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். ஓகே, இதுல ரெண்டு போஸ்டுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் தெரியுது, அதாவது உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரியுது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுங்க. ஏஎஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுல ஸ்கில் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அது நீங்க வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னா நீங்க செலக்ட் ஆக முடியாது. அதனால நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் படிச்சிருந்தா மட்டும் ஏஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணுங்க. வேகன்சி கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஷார்ட் டேர்ம் தெரியுதுன்னா ஏஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுல காம்படிஷன் கொஞ்சம் லோவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் தெரியாது அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுலயுமே டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமான ஸ்பீட்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் அக்யூரேசி இருக்கணும். நீங்க வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2 உங்களோட வீட்டில இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே இதுல இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து வந்துடும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ரொம்ப ஈஸியானதான். அதுக்காக ரொம்பவும் ஈஸியானது கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஓகே, இதுக்கு நீங்க வந்து டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணும் அப்படிங்க மாதிரி அவசியம் கிடையாது. டைப்பிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரி அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த ஏஎஸ்ஐக்குமே வந்து உங்ககிட்ட ஷார்ட் டேர்ம்க்கான சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்க மாதிரி அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே நீங்க வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும். இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க, 2 or 3 டிப்ளமோ சர்டிபிகேட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் டன் ஆஃப்டர் 10th கிளாஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு இன்டர்மீடியட் அப்படிங்க மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க 10th அப்புறம் 2 or 3 டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 12th படிச்சவங்க தான் என்ன குரூப்னாலும் நீங்க படிச்சிருக்கலாம்.
ஸோ டுவெல்த் படித்தவங்க எலிஜிபிள். ஓகே, இப்போ இதில் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது. ஸோ சேலரி பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மேலே சேலரி இருக்கும். ஓகே, இது வந்து பேசிக் சேலரி. ஸோ 40,000 மேலே வந்து சேலரி இருக்கும். இன்ஹான்ஸ் சேலரி அப்படிங்கிறதே வந்து 37,000-38,000 மேலே இருக்கும். அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 மேலே வந்து இருக்கும். ஓகே, ஸோ நல்ல சேலரியாக தான் இருக்க போகுது, ஏன்னா இதில் வந்து அதிகமான அலோவன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறனால. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும், ஓகே, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 100 ரூபா பே பண்ணால் போதுமானது, மற்ற யாருக்குமே வந்து இதில் வந்து ஃபீஸ் கிடையாது. அதாவது நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலோ அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேலாக இருந்தாலுமே வந்து இதில் ஃபீஸ் கிடையாது. ஓகே, அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 4 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜனவரி 4, 2023 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோவை நான் கொடுத்துறேன். செலெக்ஷன் ப்ராசஸ்லேயுமே வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னால் ஆஃப்லைன் எக்ஸாமாக நடந்துகிட்டு இருந்தது, இப்போ வந்து என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்க போது மல்டிபிள் ஷிஃப்ட்டில் வந்து நடக்கும், நார்மலைசேஷனுமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க, அதாவது இதுக்கு வந்து தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஓகே, ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதில் ஓகேவாக இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து விடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மற்றதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஓகே, இதுக்கு வந்து தனியாக எதுவும் மார்க்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை வச்சு அவங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக வந்து 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன், ஒரு கொஸ்டினை கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் இது வந்து ஆன்லைனில் நடக்க போது. ஓகே, அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருவாங்க. ஸோ 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் தாராளமாக இருக்கும். ரொம்ப டஃப்பான கொஸ்டின், டைம் டேக்கிங் கொஸ்டின்லாம் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக குவாலிஃபை பண்ணலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி இப்போ இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 22-28 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா உங்ககிட்ட வந்து எக்ஸாக்டாக 2 மாதம் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செலெக்ஷன் ஆக முடியும். ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் எதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கான்ஸ்டபிள் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடிக்கு கம்மியான மார்க் எடுத்தால் போதுமானது, ஆனால் இதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாகணும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும், செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படி இல்லைனா இங்கிலீஷ். ஓகே, நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் ஆப்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இங்கிலீஷை நீங்கள் அங்கே சூஸ் பண்ண வேணா 2 கொஸ்டின் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணால் போதுமான. ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் கிராமர் ஒகாபுலரி இருக்கும். இதிலிருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகே, இதுக்கு முன்னால் கிளரிக்கல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஆனால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாக்டாக என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல, இதில் இருந்தாலும் கொஸ்டின் வரும், இந்த டாப்பிக்லேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஓகே, ஸோ பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலையுமே லாஸ்ட் இயரில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ்லாம் வரல, இந்த வருஷமே நம்ம வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து வராது அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 90 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, இதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தமிழில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓகே, சேஃப் ஸ்கோர் எவ்வளோ எடுக்கலாம், அதாவது டோட்டல் மார்க் வந்து 100, 100க்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே 90க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 80-90 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எய்ம் பண்ணுறது 90க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக 80-90 இருக்கும். அப்படின்னாலுமே வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்க போகுது, ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் 100க்கு 90க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணுங்கள். 80-90 வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான்,
இதில் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க் இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வொகாபுலரி, அதாவது சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுக்கப்புறம் கிராமர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது. ஓகே, இடியம்ஸும் உண்டு, எஸ்எஸ்சிக்கு படிச்சிருந்ததே போதுமானது. எஸ்எஸ்சிக்கு நான் என்ன இங்கிலீஷ் கொடுத்துருக்கேனோ அதுவே இதுக்கும் போதுமானது. ஓகே, அதை தாண்டி வராது, அதோட ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயுமே எல்லா டாபிக்ஸும் இருக்கும், அதாவது நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், வென் டயக்ராம், சிலாகிசம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குல்ல, அதாவது அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் பேஸ்ட் கொஷின்ஸ், அதாவது ஃபிகர் சீரீஸ், அதுக்கப்புறம் ஃபிகர் கம்ப்ளீஷன், அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, இதுவுமே எஸ்எஸ்சிக்கு நான் என்ன கொடுத்துருக்கணும் அதுவே போதுமானது. நம்ம கோர்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் படிங்க, அதை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஓகே, அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், அதாவது இந்த வருஷம் அதை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. இதில் வந்து நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இருந்தாலும் நான் கோர்ஸில் வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் வேணாலும் கொடுத்துட்றேன், நீங்கள் கடைசியில் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க, மற்றபடி அதை நீங்கள் படிக்கலாட்டியுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதாவது ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, இந்த மூணு டாப்பிக்கும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இந்த மூணு டாப்பிக்கும் படிக்க வேண்டாம், அதில் வந்து கொஷின்ஸ் வராது. ஒருவேளை உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கடைசியில் படிச்சுக்கோங்க அந்த டாப்பிக்லாம், ஏன்னா எக்ஸாக்டாக சிலபஸ் சொல்லலை அப்படின்னால ஒருவேளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த மூணு டாப்பிக்கை தவிர மற்ற எந்த டாப்பிக்லாம் இருக்கோ அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாப்பிக்கை டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ், அதாவது நம்பர் சிஸ்டம் தான் இது எல்லாமே, ஃப்ராக்ஷன், எல்சிஎம், எச்சிசிஎஃப், இது எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்துலாம் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லலை, பட் இதுதான் சிலபஸாக இருக்கலாம். ஓகே, அதாவது இதில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷின்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஷின்ஸுமே ஒரு சில கொஷின்ஸ் இருக்கலாம், அதான் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் நார்மலாகவே ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு சில டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின்ஸ் மாதிரி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாராலையுமே சொல்ல முடியும். நீங்கள் இந்தியாவில் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலுமே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், அவங்களுமே வந்து இதை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் தெரியும். அதனால் இது எல்லாத்துக்குமே டவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம், ஏன்னா யாருக்குமே என்னென்னு தெரியாது. ஸோ நம்ம சேஃப்டிக்காக இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷில் கவர் ஆயிரும். அது போக ஒரு சில டாபிக் வேணால் இருக்கும், அந்த ஒரு சில டாப்பிக்குமே நான் வந்து நம்ம கோர்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே டவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான். ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மற்ற மூணு டாப்பிக்கை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களால் கரெக்டாக திங்க் பண்ண முடிஞ்சிச்சுனாலே யோசிச்சு போடுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஒரு காமன் சென்ஸை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும், ஏன்னா கிளரிக்கல் ஆப்டிடியூட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு, இதில் எந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கான சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 119. ஓகே, இதில் வந்து 200 ரூபீஸ் ஆஃபர் நம்ம பெர்மனண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் 999, அதாவது 999 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இதில் இந்த சிஆர்பிஎஃப்க்கு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், கான்ஸ்டபிள், டிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ரயில்வேல இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் மற்ற ரயில்வே எக்ஸாமுக்குள்ள சிலபஸுமே இதில் கவர் ஆகும். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கான மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்க்கான ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் மற்ற ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட், இது எல்லாத்துக்குமான சிலபஸுமே வந்து இதில் வரும். இன்னும் நிறையா இருக்குது, ஆர்மி நேவிக்குமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லா சிலபஸுமே இந்த ஒரே கோர்ஸில் வந்துடும். அதனால் இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம 3 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 டைம் பே பண்ணிங்கன்னா போதுமானது 999. அடுத்து வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு போதுமானது. ஓகே, இந்த வேலைக்கு இல்லை, நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் இதில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இதில் வந்து ஆட் ஆயிருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேஸ் அப்படிங்க மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும். ஓகே,
ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் 999 தான் காட்டும். ஓகே இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஃபோன்பே, கூகுள் பே, அப்படின்னா வேற பேடிஎம், அந்த மாதிரி வேற யூபிஐ, அப்படி இல்லைனா கார்டு வச்சோ இல்லைனா நெட் பேங்கிங் வச்சோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தால் டீச் பண்ணியிருப்போம், எல்லாமே வந்து தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே நம்ம கொடுத்ததை மட்டும் படித்தா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே இதில் நீங்கள் வந்து கோர்சஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு, ஓகே கோர்சஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு மேலே கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே உங்களுக்கு கோர்ஸை பற்றின என்ன டவுட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சிஆர்பிஎஃப்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஏஎஸ்எஸ் ஸ்டாண்ட் ஒன் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் மேத்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருக்கேன், இதை மட்டும் படிங்க போதுமானது. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட்டுக்குமே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ல இருந்தால் வரப்போகுது. ஒரு சில டாப்பிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நான் வந்து இதில் இன்னொரு ஃபோல்டர் போட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஏன்னா எக்ஸாக்டாக சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மார்க் டெஸ்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப்க்குன்னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே இதில் வந்து டெஸ்ட் புக்கில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்க, உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய வந்து மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் புக் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே இதுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக 1 இயருக்கான டெஸ்ட் புக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 கொடுப்பாங்க, அது வந்து ஆஃபர் போடுறப்போ 269 வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 269 வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே அதாவது நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டு 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும், 269 வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவுமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா December 31 வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும். ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஓகே இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஓகே ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் PDF வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் நடந்திருக்கு, எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அதனால் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை வந்து நான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே இல்லைனா சந்துருமாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலே நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்துடும். ஓகே அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ஓகே அதே மாதிரி இதுக்கு முன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறதுமே வந்து எக்ஸாக்டாக தெரியலை. ஓகே ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னால 100க்கு 90க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.